ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் தோழி ஷார்ஜாலந்து திவ்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் போட்ட வீடியோ வந்து கிட்ஸ் ஃபன் ஜோன் வீடியோ. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பசங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜபிளாக இருந்தது. அடுத்த கண்டென்ட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்ததும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மலாய் குல்ஃபி. ஸோ கண்டிப்பாக ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் குல்ஃபினா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். முன்னாடிலாம் வந்து நம்ம ரோட்டில் வந்து வண்டியில் மணி அடிச்சுட்டு வந்து விற்பாங்க, பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து நான் வந்து சுகர் அண்ட் மில்க்மேட் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சுகர் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரியே வந்து மில்க்மேட் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மில்க்மேட் இல்லைன்னா நீங்கள் சுகரே வந்து உங்கள் பாலுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு திக்னஸ் வந்து ஒரு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே வந்து ஒரு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாதாம் ஊற வச்சு தோல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. முந்திரி, பிஸ்தா, பாதாம் ஒரு 6 ல் இருந்து 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அடி பிடிக்காது, இல்லைனா இது அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்த பிறகு கொஞ்சம் வந்து பாலை வந்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடெல்லாம் வந்து ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். ஆடர் அதை நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுகிட்டே இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு குல்ஃபிக்கான டேஸ்ட்டே. ஸோ அது சைடில் வந்து நல்லா அதை காய விடாமல் அதை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க அந்த ஆடையை. சரி, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லா வந்து ஆடை ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதை நீங்கள் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அளவு குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நம்ம வந்து நிறுத்திடலாம். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஏடு ஃபார்ம் ஆகிருக்கிறது. சைடு மட்டும் எப்போவுமே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து இந்த டைம்லேயே நல்லா கரைஞ்சிடும். இப்போ நம்ம இன்னும் ஒரு ஐட்டம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே வந்து நம்ம மில்க்மேடாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், ஆறின பிறகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போது இது முடிஞ்சது, இது கரைஞ்சி முடிஞ்சதும் கார்ன்ஃப்ளவரை வந்து நான் சொன்ன 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கரைச்சிக்குவோங்க. கரைச்சிக்கிட்டு அந்த மிக்சரை வந்து இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு திக்னஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கோங்க. ஏலக்காவை வந்து இப்படி 1-2 தட்டிட்டு இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்பை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கின் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் தடுப்படும். ஸோ அதனால் பல்ப் மட்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பு மட்டும் இப்படி இருக்கும். இதை இன்னுமே நீங்கள் வந்து இடிச்சிக்கலாம். இன்னும் 1-2 நீங்கள் இதை இடிச்சிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். ஸோ அதனால் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் இதுக்கு மேலே கொதிச்சா போதும், அதோட நம்ம நிறுத்திடலாம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து மில்க் மெய்ட் ஆட் பண்ண போகிறோம், நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே 4 ஸ்பூன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நான் வந்து துருகி வச்சுருக்கேன். எல்லா நட்ஸுமே, பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணையுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் குறக்குறப்பாகவே துருவிக்கோங்க. அப்போ தான் வாயில் உங்களுக்கு தட்டுப்படும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த மிக்சரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தானதாக இருக்கும், ஏன்னா நம்ம நிறைய நட்ஸு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாங்க. நம்ம நட்ஸ் நிறைய போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, சத்தானதாக இருக்கும். நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்கலை. மில்க் மெய்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் சுகரே கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா இந்த மாதிரி மோல்டு, குல்ஃபி மோல்டு. இது இருந்தால் இதில் நீங்கள் போட்டு வைங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக காஃபி குடிக்கிற டம்ளர் இருந்தாலே அதில் நீங்கள் போட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நீங்கள் குத்தி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கனாலே உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு குல்ஃபியாகும், ஐஸ்கிரீம் ஆகும். பட் எங்கிட்ட இந்த மோல்டு இருக்கிறதுனால நான் இதில் போட்டு நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க. உங்ககிட்ட வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து இதில் பால் கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அது ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதோட ஸ்டிக்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது 8 hours ஃப்ரீசரில் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். 8 hours முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மோல்டு வந்து செட் ஆகிருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோல் நைட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹோல் நைட் வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டு இதை நான் 8 hours கழித்து நான் உங்களுக்கு இதை எடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அசத்தலான குல்ஃபி வந்து நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக வந்து 8 hours டெஃபினட்டாக வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ மறக்காமல் 8 hours கண்டிப்பாக வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது, பால் சேர்த்துருக்கோம், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நம்ம நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம், வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டில் எந்த பொருள் செஞ்சு கொடுத்தாலுமே அது ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து என் பசங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு நான் என்ன கேட்க போகிறேன், இப்போ கொடுத்துட்டு இருக்க இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக எங்களுக்கு கொடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ நம்ம எப்பவுமே கனெக்ஷன்லயே நம்ம இருக்க முடியும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.